மகளிர் தின விழா இந்தியாவை பொறுத்தவரை நாம் எப்பொழுதும் ஒரே ஒரு நாளை மட்டும் மகளிர் தின நாளாக கொண்டாடுவது கிடையாது. அதனால்தான் இந்த நாளுக்கு சர்வதேச மகளிர் தின விழா என்று வைத்திருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை அனைத்து நாட்களையும் கூட மகளிரை கௌரவப்படுத்தி அவர்களை மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயம் நம்முடைய இந்திய சமுதாயம். ஆனால் நாம் இங்கே இணைந்திருப்பது சாதனையாளர்களுக்கு கௌரவம் கொடுப்பதற்காக. வாழ்க்கையில ஒரு சாதனை பெண், ஒரு சிங்கப்பெண் மேலே வரும் பொழுது ஒரு ஆணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ, நிச்சயமாக அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் இருக்கும். அதை இன்விசிபிள் கிளாஸ் சீலிங் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில், இன்விசிபிள் கிளாஸ் சீலிங். ஆண்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் கூட பெண்கள் உடைத்து விட்டு தான் மேலே வர முடியும். அதனால்தான் அவர்களுடைய சாதனை பெரும் சாதனை, அது போற்றப்பட வேண்டிய சாதனை. எல்லாவற்றையும் தாண்டி அது பெரிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய அங்கீகாரம் யாருக்கும் எந்த மகளிருக்கும் தேவையில்லை என்பதும் தெரிந்து நமக்கு ஒரு சாதனை. ஏன்னா மகளிருடைய சாதனை பொறுத்தவரை யாரும் எதிர்பார்த்து செய்வது கிடையாது. இதை நான் செய்ய போறேன். மகளிருடைய மிகப்பெரிய சாதனை என்பதே ஒரு தாயாக இருப்பது. அதுக்கு முன்னாடி எந்த சாதனையுமே இல்லை. அப்படி இந்தியாவில் இன்னைக்கு தாயாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கோடி மகளிர்கள் இன்று தாயாக இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு எந்த சாதனையும் கூட ஒரு பெரிய சாதனையாக நம்ம கம்பாரிசன் ஸ்கேல்ல வைக்கவே முடியாது. ஒரு குழந்தையை சுமந்து 6-9 மாத காலம் அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதன் பின்பு அந்த குழந்தையோடு தன்னுடைய வாழ்வையும் கூட வருத்தி கொண்டு அந்த குழந்தைக்காக அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைக்காக வீட்டில் பண்ற சின்ன சின்ன விஷயத்தை கூட மாத்த ஆரம்பிப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்த்தி அந்த குழந்தை அடுத்த கட்டம் போகும் வரை அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் ஒரு ஆளுமைகளாக இந்த மண்ணிலே வந்து நிற்கும் வரை கூடவே இருப்பான், குழந்தை மாதிரியே நிற்பாங்க. இது ஏன் நான் இதை உறுதியா சொல்றேன் அப்படின்னாங்க, என்னுடைய தாயினிடம் எப்படி இருக்கின்றார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கும் ஒரு 20 நாட்களுக்கு பிறகு என்னுடைய தாயை இன்று காலையிலே சந்தித்து விட்டு வந்தேன். எப்படி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்மிடம் சில கேள்விகளை கேட்பார்களோ அதே கேள்வியை தான் இன்னைக்கும் கேட்பாங்க. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நேரத்துக்கு சாப்பிட்டியா, தூங்குனியா, அடுத்து எங்க போற, உடம்பு பாத்துக்க, பத்திரமா இரு, சேஃபா இரு. இதை வந்து நான் பள்ளிக்கு போன முதல் நாளிலே சொல்ல ஆரம்பித்த என்னுடைய தாய் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தும் சொல்லுவார்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தாயின் சாதனைக்கு முன்பு எந்த ஒரு சாதனையும் பெரிய சாதனை இல்லை என்பது நமக்கு தெரியும். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முதலில் தாயாக சாதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல மனிதர்களை உருவாக்கி இந்த பார் போற்றக்கூடிய இந்த பாரதத்தில் அடுத்த கட்ட பிரஜைகளாக நீங்கள் அவரை தயார் செய்து கொண்டு உலகம் போற்றக்கூடிய உத்தமர்களாக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். சில நேரத்தில் நாமே அதை மறந்து விடுகின்றோம், நாம் இதை மறந்து விடுகின்றோம். ஒரு தாயாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதே நேரத்தில் எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் என்பதை மறந்து விடுகின்றோம். அதையெல்லாம் அப்பப்போது ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் யாரும் எப்படிப்பட்ட மனிதனும் கூட பெரிய மனிதர்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம சிற்றால இந்த அரங்கத்துல குறிப்பாக நம்முடைய சாதனை மகளிர் சங்கமம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழால முக்கியமான 12 மகளிரை நாம் இன்னைக்கு கௌரவம் பண்றோம். மேடையின் மீது நம்முடைய அந்த விழாவுக்கு காரணகர்த்தராக இருந்த பிரீத்தி லட்சுமி அவர்கள் இதெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வித்தியாசமான 12 மகளிரை கண்டுபிடித்து இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் அன்னைக்கு 2 மகளிர் வந்து மாவட்ட தலைவிகள். ஒரு அரசியல் கட்சி இல்லைங்க, ஒரு பெண் ஒரு அரசியலே வந்து ஒரு சிறிய உயரத்தை எட்டுவது கூட கடினம். ஏன்னா எல்லாத்தையும் உடச்சு வெளியே வரணும். அவங்க எந்த ரூம்ல போய் உட்கார்ந்தாலும் கூட ஆண்கள் இருக்கக்கூடிய ரூம்ல, ஒரு 100 ஆண்கள் இருக்கக்கூடிய ரூம்ல எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒரு 2 பெண் ஒரு பெண் எங்கேயாச்சும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்யறாங்க. அந்த எல்லா கட்சியிலையும் மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அந்த எல்லா மாவட்ட தலைவர்களும் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 மாவட்டத்தில் மட்டும்தான் எல்லா கட்சியும் சேர்த்தி நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில 2 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கடினமான வேலைப்பாடு. அதுல ஒரு மாவட்ட தலைவியாக எங்களுடைய அக்கா இங்க இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு 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 பணியை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அரசியல்ல வந்து பெண்கள் சாதிக்க முடியும் என்பதற்கு இவங்க எல்லாம் முன்னோடிகளா இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் என்னுடைய அன்பக்காவுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து கட்சியினுடைய துணைத் தலைவர் ப்ரொஃபசர் சார் இருக்காங்க, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய தாயார் ஹீரா பென் இப்ப சமீபத்தில் எவ்வளவு நடி சேர்ந்திருக்காங்க,
நூறாவது வயதை எட்டிய பொழுது தாய்க்காக பிரதமர் ஒரு பெரிய ஒரு ஒரு பக்கத்தில் எழுதியிருந்தார். முகநூல் பிரதமரே எழுதியது ஒரு வருடத்திற்கு முன்பு. என்னுடைய அம்மா எப்படிப்பட்ட அம்மா என்று பிரதமர் அப்படியே உருகி எழுதியிருக்காங்க, ஐந்தாறு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் ஒருவரும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். யாராச்சும் படிக்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்க போய் நம்ம ஆப்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் இஸ் மதர் ஹீரா பென் தாயை பத்தி என்ன எழுதியிருக்காங்க நீங்க அப்படியே வெப்சைட்ல இருக்கும் படிக்கணும். அதுல தாயிட்ட பத்தி ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்னுடைய தாய் வந்து ஒரு மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு தாய். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய தந்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு குழந்தைகளாக நாங்கள் பிறந்தோம். நாங்கள் எல்லோருமே அந்த ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருந்தோம். ஆனா என் தாயிட்ட இருந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நான் என்ன கத்துக்குவேன் அப்படின்னா, என் தாயிட்ட இருந்து நேரம் தவறின்மை, அதாவது எந்த காலத்திலும் கூட நேரத்தை சரியான நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கறத என் தாயிட்ட கத்துக்குவேன். ஏன்னா என் தாய் வந்து எங்க வீட்டுல சமைப்பாங்க, துணி துவைப்பாங்க, அஞ்சு வீட்டுல போய் பாத்திரம் கழுவுவாங்க, ஊர் பிரச்சனை எல்லாம் போய் தீர்த்து வைப்பாங்க. அதற்கப்புறம் எங்களுடைய மூன்று நான்கு சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களாத்தையும் பாத்துக்குவாங்க. தந்தை செய்யக்கூடிய அந்த டீ, அந்த வத்நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல தந்தை டீ வந்து செஞ்சு போய் பிளாட்ஃபார்ம்ல ஏறி ஒரு ஒரு ட்ரெயினா வைப்பாங்க, அதற்கும் உதவி செய்வாங்க. ஆனா இத்தனை வேலைகளை என்னுடைய தாய் செய்தும் கூட எங்கேயும் ஒரு நிமிடம் கூட தாமதமாக போக மாட்டாங்க. அது என் தாயிட்டு இருந்து நான் கற்றுக்கொண்டது மிக பெருசு. இன்னைக்கு நம்ம நரேந்திர மோடி அவங்களை பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன், பஞ்சுவாலிட்டி. பல மீட்டிங் எங்களுக்கு எல்லாம் இருப்பதற்கு ஒரு பாக்கியம். இதுவரை இந்த இரண்டு ஆண்டுகள்ல நான் பார்த்தவரை நம்முடைய பிரதமர் அவர்கள் கட்சி மீட்டிங்ல ஒரு நிமிடம் இதுவரை தாமதமாக வந்ததில்லை. அதே போல அரசு நிகழ்ச்சியிலும் கூட ஒரு நிமிடம் தாமதமாக வந்தது, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். அது அவர் சொல்வது என்னுடைய தாயிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதே போல இரண்டாவது விஷயம் நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், தாயிட்டு இருந்து என்ன கத்துக்கணும், எப்படி நீட்டா இருக்கணும் அப்படின்னு. எங்க எல்லாத்திலையுமே ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா அந்த ட்ரெஸ் நீட்டா துவைச்சிருப்பாங்க. அதுல வந்து கரை இருக்காது, அதுல வந்து கோடு இருக்காது, கருப்பு மை இருக்காது, அவ்வளவு நீட்டா துவைச்சு அதை வந்து ஒரு வெயிட்டு கீழே வச்சு அயன் பண்ணாம அந்த வெயிட்டை வச்சு அந்த சுருக்கல் இல்லாம அந்த உடையை சரி செய்து கொடுத்து அது எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்தாங்க. ரெண்டு ட்ரெஸ் வச்சிருந்தாலும் ரெண்டு ட்ரெஸ் நீட்டா இருக்கணும், ரெண்டு ட்ரெஸ்ஸும் கசங்காம இருக்கணும், அந்த ரெண்டு ட்ரெஸ் பக்காவா போடணும். நீ எப்படி உன்னுடைய உடையை உடுத்தி இருக்கின்றாரோ அதை பொறுத்து தான் இன்னொரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் முடிவு செய்வான். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் போடுகின்ற ஆடையை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பா இருப்பார். 72-70 ஆண்டுகள் அவர் தான் வந்து இந்தியாவிற்கே வந்து பெஞ்ச் மார்க் செட் பண்றாரு. அடுத்து என்ன டிசைன் வருது, எப்படி இருக்கணும் என்பதற்கு அவர் தாயிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவ்வளவு நீட்டாக ஆடையை உடுத்தக்கூடிய ஒரு தலைவர் என்பது நம்முடைய பிரதமர். நம்ம நிறைய எழுதிக்கிட்டே இருப்பார். என் தாய் வந்து என்னை எப்படியெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்தாங்க. அவருக்கு திருமணம் செய்து கொள்ள பிடிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், குஜராத்தை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் பிறக்கும் பொழுதே ஆணுக்கு இந்த பெண், இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் என்று முடிவு செய்து விடுவார். அதன் பிறகு திருமணம் செஞ்சாங்க. எனக்கு அதில் நாட்டம் இல்லை. நான் என்னுடைய சுயநினைவுக்கு வந்து நான் சொந்தமாக இந்த நாட்டிற்கு வேலை செய்ய வேண்டும் என்று தாயிடம் உத்தரவாதம் கேட்ட பொழுது அதற்கு அனுமதிச்சான். 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே போறேன், எனக்கு இங்கே இருக்க என்னுடைய மனம் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு முறை சுற்றி பார்த்து விட்டு வருகின்றேன் என்று தாயிட்ட சொல்லும் பொழுது ஒரு நிமிடம் அவருடைய கண்ணில் இருந்து இரண்டு கண்ணீர் துளி வந்துச்சு. ஒரே நிமிஷம் பையன் வெளியே போறானேன்னு ஒரு ஏக்கம். ஆனா அடுத்த நொடியே தன்னை சமாளித்துக் கொண்டு தைரியமா போயிட்டு வானாங்க. அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட கால பயணமாக வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வெஸ்ட் பெங்கால் போய் ராமகிருஷ்ணா மட்டத்தெல்லாம் போய் பாக்குறாங்க, உத்தராகண்ட் போறாரு, ஹிமாலயாஸ் போறாரு, சுத்திட்டு ஒரு வருடம் 2 மாதம் கழித்து மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்பதான் தாயை பாக்குறாங்க. அந்த காலத்துல என்னங்க செல்போன் இருந்ததா, டெக்னாலஜி இருந்ததா, இமெயில் இருந்ததா? ஒரே ஒரு இரவு போன உடனே தாய் வந்து சந்தோஷமாக சமைத்து நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்து 1968 சாப்பாடு போடுறாங்க. அந்த ஒரு இரவு சாப்பாடு சாப்பிடும் பொழுது தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி, ஓ பையன் நம்மளோட தான் பெர்மனண்டா இரு, என்னை காலையில மறுபடியும் நான் கிளம்பி போகின்றேன், என்னுடைய கர்மா என்பது இந்த வீட்டில் இருப்பது என்னுடைய கர்மா அல்ல, என்னுடைய கர்மா என்பது இந்த தேசத்திற்கு பணி செய்வது, அதற்காக உங்களுடைய அனுமதியை நான் எதிர்பார்க்கின்றேன் என்று 19 வயசுல சொல்றார் நரேந்திர மோடி அவர்கள். எழுதுறாங்க எப்படி என்னுடைய தாய் அதை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஒரு பெத்த போல் புள்ள, நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் வீட்டிலிருந்து பெர்மனண்டா போறதுக்காக உங்க அனுமதியை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அந்த கண்ணீர் துளி என்னுடைய தாயினுடைய கண்ணிலே எட்டி பார்த்தது. தைரியமா போயிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படி அதை படிக்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுரு, மிகப்பெரிய ஒரு மனிதர், இந்தியாவுடைய பிரதம மந்திரி நம்ம சொல்றோம், பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா இது உருவாக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹீராபென். ஹீராபென் என்கின்ற பெண்மணி அந்த ஏழ்மையில பிறந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உருவாக்கி
உலகத்திலிருக்க கூடிய எல்லா தலைவர்களும் எங்கே பார்த்தாலும் கூட ஒரு தனி மரியாதை நம்முடைய நாட்டிற்கு நரேந்திர மோடி கிடைக்குதுன்னா அவருடைய தாய் அவரை செதுக்கி இருப்பார். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் அனைவருமே பெரிய பாக்கியசாலிகள், பெரிய புண்ணியான்வாள். காரணம், கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார், எங்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்கள் மட்டும்தான் அந்த குழந்தையை நல்ல ஒரு உத்தமனாக வளர்த்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள் என்ற பணியை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவன் ரொம்ப தெளிவாக கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய கௌரவம். தினமும் கூட இந்த சமுதாயம் உங்களை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இந்த 12 சாதனையாளர்கள் கூட மேடையின் மீது வந்திருப்பவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்கன்வென்ஷனல் ஃபீல்ட். ஓ, இவங்க வந்து சிறந்த டாக்டர், சிறந்த ஹார்ட் சர்ஜன், அப்படி யாரும் இல்லைங்க. இவங்க வந்து இந்த நோன் ஃபீல்டுல இவங்க தான் பெஸ்ட். யாரில் இந்த 12 சகோதரிகளுமே அன்னோன் ஃபீல்டுல பெஸ்ட். அதுதான் இந்த அரங்கத்தினுடைய சிறப்பு. அதை வந்து மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் போட்டு அன்னோன் ஃபீல்டு, தெரியாத ஒரு 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 ஃபீல்டுல இருந்து 12 பேர்த்த கொண்டு வந்து நம்ம முன்னாடி நடத்தியிருக்காங்க. அதுல நம்முடைய இப்ப நமக்கு தெரியும் சமுதாயத்துல போதை என்பது எந்த அளவுக்கு கலந்திருக்குன்னு, அது எந்த அளவுக்கு தாயாக பெண்களாக உங்களை பாதிக்குது என்பதை முழுமையாக நான் இந்த மேடையில் நின்று கொண்டு உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், ஸ்கூல் நல்லா இருக்குமா, குழந்தை எதுவும் கெடாம வந்துருவானா, பையன் பொண்ணு படிக்கிறாங்க கரெக்டா இருக்குமா, நம்ம பையன் சாகவாச வச்சிருக்கான், பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க, வெளியெல்லாம் போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வர்றாங்க, இந்த போதை கலாச்சாரம் வீட்டுக்குள்ள வந்துருமான்னு தினமும் நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முழுமையாக தெரிந்து நான் இந்த மேடையில உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அதுல நம்முடைய டாக்டர் சங்கீதா அவர்கள் துணிந்து நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து போதை தடுப்பு பணிக்காக என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன் என்று சொல்லி பெரிய சாதனையை எந்தவித ஒரு மீடியா வெளிச்சம் கூட, ஊடக வெளிச்சம் இல்லாமல் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சங்கீதா அவர்களுக்கு இந்த விருதை கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். எங்களுக்கு அது மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். பெண்கள்னா அதை செய்ய முடியாது, இந்த வேலைக்கு அவங்க லாய்க்கு இல்ல, எப்படி செய்வாங்க, இதெல்லாம் ஆண்கள் தான் சார் செய்யணும் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய, காதுல கேட்கக்கூடிய வார்த்தை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு, குறிப்பாக ஆர்ம்டு போர்சஸ்ல ஃபைட்டிங் ஏரியால பெண்கள் இருக்கலாமா அப்படின்னு நம்முடைய அரசு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஏன் தயா எல்லாம் இருக்கலாமே, ஆர்ம்டு போர்சஸ்ல ஃபைட்டிங் யூனிட்ல ஃப்ரண்ட் லைன்ல ஒரு பெண் இருப்பதில் என்ன தவறு. அது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆன பிறகு, சுதந்திரம் முடிந்த பிறகு, இன்னைக்கு நாம நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ்ல ஒரு பெண்கள் ஃபைட்டிங் யூனிட்ல இருக்காங்க, கோப்ரா பட்டாலியன்ல இருக்காங்க, விவிஐபி செக்யூரிட்டியில எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய. இப்ப புதுசா பாக்குறோம் பிஎம் அவங்க வரும்பொழுது ரொம்ப ஸ்மார்ட்டா வரக்கூடிய இந்த எஸ்பிஜில இப்பதான் புதுசா பெண்கள் எல்லாம் பாக்குறோம், ரொம்ப ஸ்மார்ட்டா நின்று இருக்காங்க, பிஎம் பக்கத்துல லெப்ட்ல ரைட்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கே புதுசு. 60 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக நாம் பார்க்காத இடத்துல இன்னைக்கு அந்த பெண் அந்த இன்விசிபிள் கிளாஸ் சீலிங்க உடச்சு உள்ள போயாச்சு. ஃபைட்டர் ஜெட்ஸ் சமீபத்துல MiG-21 பைசன் ரொம்ப உலகத்திலேயே வந்து the டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஒரு ஒரு பைலட்டாக சமீபத்துல முதல் முறையாக ஒரு பெண் போனாங்க. இதெல்லாம் பார்க்கறோம், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு இடம். இன்னைக்கு நம்முடைய சகோதரி அங்கால் ஈஸ்வரி அவர்கள் புக்லைனை தொட்டிருக்காங்க. அதேதான் ஒரு ஃபைட்டர் பைலட், வேறொரு இடத்துல இன்னொரு காலத்துல அங்கால ஈஸ்வரி அவங்க ஃபைட்டர் ஜெட் ஓட்டுவாங்க, இன்னொரு காலத்துல அது நடக்காது. இந்த மாற்று கருத்தும் இல்லை, இரண்டும் அதே கடினம், அதே கஷ்டம் தான். அங்கால ஈஸ்வரி அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல் பெண் புக்லைன் ஆபரேட்டரா இருக்காங்க. உங்களுக்கும் மேடையில விருது கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். மிருதுளாய ராய் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சமீபத்தில் ரிபப்ளிக் டேல தமிழகத்திற்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்தாங்க, தன்னுடைய பரதநாட்டியத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க, போகாத இடம் கிடையாது. லட்சக்கணக்கான நாட்டிய கலைஞரை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பரதநாட்டியத்தை தவமாக எடுத்திருக்கக்கூடிய மிருதுளா ராய் அவர்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். சுதா ராஜகோபால் அவர்கள் ஒரு இன்ஜினியர், பொறியாளர், குடும்ப நல ஆலோசகர், ஆதரவற்ற சினிமாக்களுக்காக ஒரு காப்பகம் நடத்துறாங்க. இந்த சமுதாயத்தில் சில பேர் மட்டும்தான் நம்முடைய பணியை தாண்டி வேற பக்கம் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்குது. நம்மை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, அதுல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஆதரவற்றவங்க இருக்கிறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆலோசனை தேவை என்பதை தன்னுடைய முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுல வந்து அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்களுடைய கல்விக்காக வருட வருடம் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பெரும் பங்கை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். சுதா ராஜகோபால் அவர்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். பழங்குடியினருக்கான யோகா ஆசிரியர், இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, இன்அக்சசபிள் அப்படிமா, அவங்களை போய் ரீச்சே பண்ண முடியாது ட்ரைப்ஸ் அப்படின்னு. இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகளை எந்த அளவுக்கு நாம் தாண்டி வந்திருக்கின்றோம் என்றால்,
நாமலாகவே உருவாக்கிய அந்த கட்டமைப்பு பிராமின் வைசியா சூத்ரா அப்படின்னு உருவாக்குனதுல, சூத்ரா காஸ்ட்ல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா மார்பகத்தை கூட அவர்கள் சேலையால் மறைக்க கூடாது என்ற ஒரு இந்தியா ஒரு காலத்துல இருந்துச்சு. 100,000 சாமிக்கு மேல நம்ம கிட்ட இருந்தால், 100,000 சாமியும் பெண் சாமியா இருந்தாலும் கூட, சூத்ரா என்று சொல்லப்பட்ட ஒரு பிம்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த ஜாதியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுடைய மார்பகத்தை கூட மறைக்காம தான் அந்த பெண் நடந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு சமுதாயத்தில் ஒரு கோட்பாடு இருந்துச்சு. அப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அதை உடைப்பதற்கு பல பெரிய மனிதர்கள் வந்து வேறு வேறு காலகட்டத்திலே உடைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கும் இந்த வல்னரபிள் செக்ஷன் நம்ம சொல்றது வந்து நம்முடைய ஷெட்யூல்டு ட்ரைப் செக்ஷன் நம்ம சொல்றோம். வல்னரபிள் செக்ஷன், அவங்களுக்கு வந்து அக்சஸ் இல்ல, எஜுகேஷன் அக்சஸ் இல்ல. முழுமையாக ஒரு கோயம்புத்தூர் டவுன்ல, காந்திபுரத்துல, நடு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அக்சஸ், ஆணைக்கட்டியில ஒரு டிரைபல் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது கிடைக்கவில்லை. அது சமுதாயம் எப்பொழுதும் தலைகுனிய வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா மனிதருக்கும் சமமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அதுல சில பேர் அதை கையில் எடுக்கிறாங்க. நானும் அதை கையில் எடுத்து அந்த சமமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கின்றேன் என்று ஒரு யோக கலை. யோக கலை வந்து அவர்கள் அவர்களை புரிந்து கொள்வதற்கு யோகா என்பது நமக்கு தெரியும். அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேற யாருமே அவங்களுக்கு போய் எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அவர்கள் மனிதர்களாக வந்து அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட யோக கலையை ஹீலர் சுமத்தி அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய மலைவாழ் மக்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. 5 முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதுல ஹீலர் சுமதி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். டாக்டர் LNP சாரதாவும், இங்க நாம் இருக்கிறவங்க யாருமே ஒரு ஆசிரியருடைய பெரம்படி இல்லாம, ஒரு ஆசிரியனுடைய நகைச்சுவை இல்லாம, ஒரு ஆசிரியனுடைய நேர்மை இல்லாம இந்த அரங்கத்தில் நாம யாருமே இங்க இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கண்டிப்பு, நேர்மை, எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய வாழ்க்கை என்பது அரசு பணியில சாதாரண குடும்பத்தில் பிறந்து அந்த ஆசிரிய பணியில தொடர்ந்து இருந்து தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே குழந்தைகளுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் டாக்டர் LNP சாரதா அவர்கள் விருதை வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தையல் கலை சிறப்பு பயிற்சியாளர், அதாவது நம்ம கையிலே ஒரு தொழில் இருக்கும் பொழுது யாரையும் நம்பி நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டவங்களுக்கு தையல் கலை பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆளுமையாக மாற்றி அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து விட்டு தானும் ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய சுதா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தையல் கலை சிறப்பு பயிற்சியாளர், அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உங்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைந்திருக்கின்றோம். தர்மத்தில் பெரிய தர்மம் என்னங்க, தூக்கி போடுறதுக்கு யாரு இல்ல, சொந்தக்காரங்க இல்ல அப்படின்னா கூட 2 கை இருக்கு, நான் தூக்கி போடுகின்றேன் என்று சொல்வது தர்மத்திலே பெரிய தர்மம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தர்மத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவஜோதி அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குநராகக்கூடிய ஜெயந்தி அவங்க வந்திருக்காங்க. அந்த புண்ணிய உடல்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இறைவனுடைய நிழலில் இடைப்பாடுவதற்கு தானும் அதில் ஒரு டூலா வெஹிக்கலா இருக்கிறாங்க. ஜெயந்தி அவர்கள் இந்த விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். மாடி தோட்ட கலைஞர், உலகம் முழுவதுமே ரொம்ப பிரபலமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய உணவு என்பது நம்ம இருக்கிற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள வரணும் அப்படிங்கறதா இன்னைக்கு சொல்ற சயின்ஸ். அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள உணவு வராம 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் பால், 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சிக்கன், 10,000 கிலோமீட்டர் தாண்டி டேட்ஸ், 15,000 கிலோமீட்டர் தாண்டி கிவி ஃபுட்டு, ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் தான் இன்னைக்கு அதிகமா நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு அதை கொடுக்கிறோம். நவீன விஞ்ஞான மருத்துவம் சொல்வது 1 கிலோமீட்டருக்குள்ள உங்களுடைய உணவை நீங்களே உற்பத்தி பண்ணி எடுத்து சாப்பிட்டு அதே மண்ணில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா எந்த நோயும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வராது என்பது நவீன மருத்துவம். அதற்கு மிக முக்கியமானது, ஒரு அர்பன் ஏரியால வாழ்ந்தாலும் கூட நம்முடைய மொட்டை மாடியில நாம் நம்முடைய தோட்டத்தை செய்ய முடியும், அதிலிருந்து நம்முடைய காய்கறிகளை எடுக்க முடியும் என்று இவர்கள் மட்டுமல்ல, இவர் ஒருவர் மட்டுமல்ல, பல பெண்களை இயற்கை ஆர்வலராக மாற்றியிருக்கின்றார்கள். அம்மா கீதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உங்களுக்கு கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். கிருத்திகா ஜெயச்சந்திரன் அவங்களை பார்த்தோம், என்ன சொல்றதுங்க, அதாவது நான் சிவில் சர்வீஸ்ல சேரும் பொழுது லபாஸ்னா முசோரியில லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ராஜேஷ்னு ஒரு IAS ஆபிசர் சேர்ந்தான். அவருக்கு வந்து கண் தெரியாது, சுத்தமா கண் தெரியாது, கண்ணே தெரியாது. அதுக்கு கவர்மெண்ட்ல சில பிரச்சனை ஆச்சு, ஆஃபர் லெட்டர் கொடுக்கல, IAS அதிகாரியா போடல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார்.
சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னாரு, இங்க பாருங்க எனக்கு கண் தெரியாத உண்மைதான், ஆனா இந்த எக்ஸாம்ல நானும் பாஸ் ஆயிருக்கேன், எனக்கு இவங்க வித்ஹோல்ட் பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் ரீசனுக்காக, அதனால நீங்க எனக்கு அந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், நான் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு ராஜேஸ்வர் வந்தார். எனக்கு பக்கத்து ரூம், லபாஸ்னால இருக்கும் பொழுது பக்கத்து ரூம், நமக்கே கஷ்டமா இருக்கும். லபாஸ்னாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அகாடமி ஒரு மலை மேல இருக்கும், ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கீழே வச்சிருப்பாங்க, தினமும் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மலை மேல ஏறி ஏறி இறங்கணும், யாராச்சும் காலையில போனா மத்தியானம் வரவே மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துக்குவாங்க, நைட் சாப்பிட்டு தான் கீழே வருவாங்க, ஏன்னா அந்த குளிர்ல யாரு ஏறி இறங்குறது. இவர் பாத்தீங்கன்னா பிச் பெர்ஃபெக்டா இருப்பார், காலையில ரூம்ல இருந்து வரும்பொழுது நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பார், அப்படியே கிறிஸ்பா இருப்பார், அவர் செய்யக்கூடிய எல்லா வேலையும் நேர்த்தியா இருக்கும். இன்னைக்கு இன்னொரு ஒரு உயரிய அரசு பணியில் இருக்கார் ராஜேஷ் அவர்கள். ஒரு நாள் பேசும்பொழுது சொன்னாரு, அண்ணாமலை மக்களுக்கு சேவை பண்றதுக்கு விஷன் இருந்தா போதும், இந்த விஷன் தேவையில்லை அப்படின்னா, எங்கிட்ட அந்த விஷன் இருக்கு, இந்த விஷன் இல்லைன்னா என்ன அப்படின்னா, அதே போன்று சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சஸ் தடை கற்களை ஒரு மோட்டிவேஷனா எடுத்து தொடர்ந்து அதை உடைத்து மேலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல நம்முடைய கிருத்திகா ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்ப நடக்க போற பேரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கு பெறதற்கு முழுமையாக அவங்களுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய பயிற்சியை பார்த்தோம், அதனால் தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு உங்கள் மூலமாக தங்கப்பதக்கம் ஆண்டவன் கொடுக்கட்டும் என்று வேண்டி உங்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்களும் பெருமை அடைகின்றோம். ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்கூல் வித் டிஃபரன்ஸ், ஒரு பள்ளி அது நடத்துவதிலே ஒரு டிஃபரன்ஸ், வேல்யூ சிஸ்டம் இன்கல்கேட் பண்ணி லைஃப் உங்க ஓன் ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்கிறாங்க, எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க. உலகம் உங்களுக்காக போட்ட ரூல்ஸ் எல்லாம் நீங்க பாக்காதீங்க, நீங்க லெப்ட் திருப்பினா அது லெப்ட், நீங்க ரைட் திருப்பினா அது ரைட், நேரா போனா நேரா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல நிறைய பேர் நம்ம தவறிடுறோம். அப்படிப்பட்ட அற்புதமான குழந்தைகளுக்கு நீங்க தான் உங்க லைஃபினுடைய எஜமான் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் ஆர் விஜயலட்சுமி அவங்க வந்திருக்காங்க, அவர்களுக்கும் விருது கொடுப்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம். மறுபடியும் யோக கலை யோக ஆசிரியை பிரேமலதா அம்மா அவங்க வாழ்க்கையை முழுமையாக யோகாவுக்காக முழுமையாக இறைவனோடு ஒன்றி இருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது, அம்மாவை பார்க்கும் பொழுது இறைவனோடு எப்படி ஒன்றி இருக்காங்கன்னு. முழுமையாக யோக கலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு நல்ல ஒரு புண்ணிய பூமியாக அமைதியான பூமியாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நாம் புரிந்து கொள்வதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரேமலதா அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். கடைசியாக அன்பு சகோதரி பாலாமணி அவர்கள் ரைபிள் ஷூட்டிங் பேரா ஒலிம்பிக்ஸ் போறாங்க, அவங்களும் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நம்முடைய கிருத்திகா ஜெயச்சந்திரன் அவங்களுக்கு சொன்னமோ அவங்களும் அதே தான், இதையெல்லாம் உடைக்க முடியும். இப்ப நான் சகோதரிக்கு ஒரே வார்த்தையை சொல்றேங்க, நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, கண்ணே தெரியாம ஒரு ஃபீமேல் பைலட்டு விமானத்தை ஓட்டியிருக்காங்களான்னு, ஓட்டியிருக்காங்க ஒரு சேலஞ்ச் இடத்த ஓட்டியிருக்காங்க, ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நேவிகேஷன்ல ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணி கரெக்டா லேண்டும் பண்ணிட்டாங்க. இந்த உலகத்துல முடியாது என்பது எதுவும் இல்லை, அது நம்முடைய மனது மட்டும்தான் முடியாதுன்னு இங்க சொல்றது. எதா இருந்தாலும் கூட ஒரு புதிய பாதை இல்லைன்னா புதிய பாதையை உருவாக்கணும், நீங்க அதை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்னாடி நாங்க யாரும் பாதையை போட்டு கொடுக்கல, அது எங்களுடைய தவறு. பேரா ஒலிம்பிக்ல ரைபிள் ஷூட்டிங்ல பாலாமணி அவர்களே அந்த மரத்தை எல்லாம் வெட்டி வீசிட்டு கல்லையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த பாதையை செம்மைப்படுத்தி அதில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாதையினுடைய முடிவிலே உங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை சொல்லி இந்த நேரத்திலே உங்களுக்கும் விருது கொடுத்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். 13 சாதனையாளர்கள், குறிப்பாக இந்த நாள் நம்ம யாரும் மறக்க மாட்டோம், அந்த 13 பேர்த்தை நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சாதாரண மனிதர்கள் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நாம் போய் ஒரு புக்லைன் பாக்குறோம் அப்படின்னா அங்காளேஸ்வரி அவங்க தான் தெரிவாங்க, வேற யாரும் நமக்கு தெரிய மாட்டாங்க. அந்த புக்லைனுக்குள்ள யார் உட்கார்ந்துருந்தா கூட அது அங்காளேஸ்வரி தான்ப்பா உள்ள உட்கார்ந்துருக்காங்க எனக்கு தெரியும் சொல்லும் அளவுக்கு இந்த 13 பேருமே அவர்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையிலே சாதனை செய்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த அரங்கத்தில் இவ்வளவு பெண்களை பார்ப்பதில் எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்க. மேடையிலிருந்து இங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் செய்யறாங்கன்னு தெரியல, எல்லா இடத்திலும் பெண்கள், ஒரு சீட்லயும் பெண்கள். அதனாலதான் நான் வரும்பொழுது கேட்டேன், என் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க, இது யார் போட்டது? மாவட்ட தலைவர் போட்டாருன்னு, பாலாஜியான தான் போட்டிருப்பாரு, ஆண்னு சொல்லிட்டு அதை புடுங்கி எரிஞ்சோம். ஏன்னா இது பெண்களுக்காக உங்களுக்காக உங்களை கொண்டாடுவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இங்க இருந்து பார்ப்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் உங்களை பார்ப்பதிலே. வருகின்ற காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கட்டும், ஆண்டவன் உங்களோட துணை இருக்கட்டும். எப்பொழுதும் போல ஆண்டவன் மட்டுமல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, கணவரா இருக்கலாம் பையனா இருக்கலாம், அவங்களும் உங்களுக்காக இருக்காங்க, பெண்மைக்காக இருக்கிறாங்க. அவங்களை நீங்க நல்ல முறையில பேணி பாதுகாத்து தவறு செய்யும் பொழுது நல்ல வழித்தடத்துல கூட்டிட்டு போங்க. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய போரா முஸ்லீம் கம்யூனிட்டியிலிருந்து நம்முடைய சகோதரிகள் வந்திருக்காங்க, எங்களுடைய பிரதமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்யூனிட்டி.
உயிரே கொடுப்பார் உங்களுக்காக. பாம்பேயில இருந்து எல்லா இடத்திலும் தொடர்ந்து உங்களுடைய கம்யூனிட்டி என்கரேஜ் பண்றாங்க. ஆனா இன்று போரா சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லது நடக்கட்டும், இந்த நாள் சிறப்பாக அமையட்டும், வருகின்ற காலம் எல்லா நாட்களும் ஆண்டவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், பிரதமர் அவருடைய தாயாரை பத்தி எழுதியிருக்கிறத நீங்க படிக்கணுங்கிறது அன்பான வேண்டுகோள். அது தமிழ்ல மொழிபெயர்த்து பிரதமரே போட்டிருக்காரு. தமிழ்ல மொழிபெயர்ப்பிற்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு. ஒரு 5 பக்கம் இருக்கும். அதை முழுமையாக படிக்கும் பொழுது நாம் ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய விதம் வித்தியாசமாக பார்ப்போம். அந்த ஒரே வேண்டுகோளோடு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ. பாலாஜி.